நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் அப்பா சவிக்கமா? சவிக்கமா, அவர் தான் மேல போயிட்டாரு. அம்மா சவிக்கமா? அம்மாவும் மேல போயிட்டாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அப்புறம் அண்ணா அக்கா தங்கச்சி எல்லாம் தூக்கம் தானே? அம்மா அப்பா போன பிறகு அவங்களும் மேல போயிட்டாங்க. என்ன நீ யாரை கேட்டாலும் போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு போல் சொல்ற? பின்ன நீங்க எங்க ஃபேமிலி டாக்டர் ஆச்சே? பின்ன எதுக்கு நீ என்ன பார்க்க வந்த? அவங்க எல்லாம் போன பிறகு நான் இங்க இருந்து மணியை அடிக்கிறதே, அதை அவங்கள பார்த்துட்டு போலாம் வந்தேன். வெரி பண்ணி கரெக்ட். நான் கொடுக்குற மருந்து மாத்திரை ஒழுங்கா சாப்பிடு, சாப்பிட்டினா நீ நினைச்சபடி கரெக்டா நடக்கும். டாக்டர் எதுக்கே என்ன பண்ண? உனக்குதான் கரெக்ட் ஆகுதான் செக்அப் பண்ணிக்கோ. சாரி, உன் உடம்ப செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பீஸ் வாங்குவேன். ஐயா, இதை நீ வாங்கிதான் ஆகணும். எதுக்கு? ஒண்ணு இல்ல, போன வாரம் ஒரு கொலை பண்ணிட்டேன், அதுக்கு நீ தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதலாம். நம்மளுக்கு நியூஸ் வந்தது, அந்த கொலைய தற்கொலைன்னு மாத்தி எழுதணும். கொலையே நான் எதுக்காக தற்கொலைன்னு மாத்தி எழுதி தரணும்? எழுதணும் யா, அதுக்கு தானே துட்டு கொண்டாந்துக்கிறேன். என்ன லஞ்சமா? நான் லஞ்சம் வாங்க மட்டும் உனக்கு தெரியாது. ஒரு பேஷண்ட பாத்துட்டு இருக்கப்ப மேனேஜர் தான் உள்ள வரிய, நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வரணும். போகலையே போ. இல்ல வருவேன். எங்க லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க கூப்பிடாமே அங்க நான் வருவேன். நீ யாரு? லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்றவங்கள குத்த வந்த நியூ இந்தியன் தாதா. சாரி தாத்தா. தாத்தா, இந்த மடைய நம்ம நாட்டில் பிறந்துட்டு லஞ்சம் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு அட்டம் பிடிக்கிறேன். நீ ஏன் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்ற? இவன் பண்ணின கொலைய தற்கொலைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்க சொல்றானே, அது தப்பு இல்லையா? இல்ல, தப்பு இல்ல. கொலை பண்ணிட்டு தற்கொலைன்னு சொல்றதும் தப்பு இல்ல, லஞ்சம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கலன்னு சொல்றதும் தப்பு இல்ல. அப்ப எதுதான் தப்பு? இப்ப நீ லஞ்சம் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பார், இதுதான் தப்பு. கலகிட தாத்தா, கைய கூட பார். நான் யாருக்கும் கை கொடுத்து பழக்கம் இல்லை, கை நீட்டி வாங்கித்தான் பழக்கம். இதில் எவ்வளோ பணம் இருக்கு? 25,000 ரூபா. 25,000 ரூபா கோமண துணி வாங்குறது கூட பத்தாது. தம்மா துண்டு பணத்தை டாக்டர்கிட்ட கொடுத்தா எப்படியா வாங்குவான்? 25 லட்சம் ரூபா கூட. 25 லட்சமா? அந்த கொலையை பண்ணுறதுக்கே நான் 50,000 ரூபா தான்ப்பா வாங்கினேன். நான் எப்படி 25 லட்சம் கொடுக்க முடியும்? அந்த கொலையை பண்ணுறதுக்கு 50,000 ரூபா வாங்கினது நீ பண்ண தப்பு, அதுக்கு 50 லட்சம் ரூபா வாங்கியிருக்கணும். 25,000 இல்லை, 25 லட்சம் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன், வாங்க மாட்டேன், வாங்க மாட்டேன், வாங்க மாட்டேன். ஏன் லஞ்சம் வாங்க மாட்டேன்? இந்த டாக்டர் பட்டம் துட்டு கொடுத்து வாங்கினதில்ல, தெரு விளக்கு வெளிச்சத்தில் உட்காந்து படித்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். தாத்தா, இவன் போய் சொல்கிறான். என்னது? நான் போய் சொல்கிறேண்ணா? பின்ன இந்த காலத்தில் எந்த தெருவில் என் விலைக்கு எரியுது? காமெடி பண்ணிட்டு காசு கொடுக்காம போயிடலான்னு பாத்தியா? 25 லட்சத்தை முதல்ல டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு போ. என்ன தாத்தா, அநாவசியமா 25 லட்சம் கொடுக்க சொல்றீங்களே? நீ கண்டிப்பா லஞ்சம் 25 லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட கொடுக்கணும். நான் வாங்க மாட்டேன். நீ வாங்கணும், நீ கொடுக்கணும், நீ வாங்கணும், நீ கொடுக்கணும், நீ கொடுக்கணும், நீ வாங்கணும். அதை நான் பார்க்கணும். நான் எதுக்காக வாங்கணும்? தர்மாமீட்டர் எடுத்து காதுல வைக்கிறவன், ஸ்டெத் எடுத்து தலையில வைக்கிறவன், ஊசி எடுத்து காஜா பட்டன் தைக்கிறவன், அவங்களாம் இன்னைக்கு எம்எஸ்சி எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ்னு போர்டு போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட ஜனங்க வந்து தலைவலி பல்வலி கால்வலின்னு சொன்னால் யூரின் டெஸ்ட்டு மோஷன் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு வீடியோ டெஸ்ட்டு விசிடி டெஸ்ட்டு அப்படி எடுக்க சொல்கிறாங்க. அப்படி டெஸ்ட் எடுக்கிறவங்க மந்த்லி டெஸ்ட்டு கூட பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களாம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி கோடி கோடியாக சுருட்டுறாங்களே, அவங்கள பார்த்து கூட உனக்கு புத்தி இல்லை. அதனால தான் உன்ன நான் லஞ்சம் வாங்க சொல்றேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் லஞ்சம் வாங்க மாட்டேன். நீ லஞ்சம் வாங்காம உன்ன நான் உயிரோட விட மாட்டேன். தாத்தா, இந்த டாக்டர் லஞ்சமே வாங்க மாட்டான் போல இருக்கு. டாக்டரை குத்திரு. எதுக்கு? டாக்டரை கொண்டுட்டா இந்த 25,000 ரூபாய் பணம் உனக்கு மிச்சம் இல்லையா? விட மாட்டேன். நீ லஞ்சம் கொடுக்கணும், அவன் லஞ்சம் வாங்கணும். அது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். குத்துவேன், குத்துவேன், குத்துவேன். ஓடிட்டீங்களா? விட மாட்டேன், வரேன்.
யோ லூசு டாக்டர், இப்பயும் ஒன்று கெட்டு போலையா? இந்த பணத்தை லஞ்சமாக வாங்கிக்கோயா, இல்லைண்டா உன்னையும் கொலை பண்ணி என்னையும் கொலை பண்ணுவாயா அந்த இந்தியன் தாதா? நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்க மாட்டேன். ஏய், நீ லஞ்சம் வாங்கல உன்னை கொலை பண்ணிடுவேன். லஞ்சம் வாங்க மாட்டேன் நான் சொன்னேன், நீ திருந்தவே மாட்டேன். லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன். லஞ்சம் வாங்காதவங்களுக்கெல்லாம் இந்த இந்தியன் தாத்தாவுடைய தீர்ப்பு. லக்ஷ்மி, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். சீத மெடல் லக்ஷ்மி, சீத மெடல்ல என் லட்சியத்தை நிறைவேற்றிட்டேன். லஞ்ச ஒழிப்பு துறையில் இருந்துகிட்டு லஞ்சமே வாங்காம லஞ்சம் வாங்கினவங்களை கண்டுபிடிச்சதுக்காக பழைய இரும்பு பித்தளை ஈயம் வாங்குவோர் சங்கத்திலிருந்து எனக்கு பாசத்தோட மெடல் கொடுத்துருக்காங்க லட்சுமி. இது சாதாரண மெடல் இல்லை. ஈய மெடல்? நோ, இது ஈய மெடல் இல்லை, நான் உழைச்ச உழைப்புக்கு கிடைத்த தூய மெடல். மறுபடியும் உண்மையா நேர்மையா உழைச்சி சென்ட்ரல் லெவல்ல வாங்கி காட்டுறேன். நான் பதக்கத்தை சொல்லையா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு லஞ்சமே என்னன்னு தெரியாம இருக்க பாரு, அத வாங்க சொல்றேன். நானும் அதையதான் சொன்னேன். என்னன்னு? லஞ்சம் வாங்குங்கன்னு. அத சொல்ல நீ யார்? மாமூல் வாழ்க்கைக்கு மாமூல் வாங்குற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மாமூலே வாங்க மாட்டேன்னு மாமூல் வாழ்க்கை வாழற உங்ககிட்ட மாமூல் வாங்க சொன்னேன். பின்னாடி வர்ற இளைய சமுதாயம் நான் வாங்கின ஈய மெடல பார்த்துட்டு அட்லீஸ்ட் தகர மெடலாவது வாங்கட்டும். டேய் தரதரம் புடிச்சவனே, நீ வாங்கினதே ஈய மெடல், உனக்கு அப்புறம் வரமா தகர மெடல் தான் வாங்கணுமா? தங்க மெடல் வாங்கக்கூடாதா? தங்கத்தில் தாலி கட்டி பார்த்துருக்கீங்களே தாத்தா, ஆனால் வெறும் மஞ்சள் கையில் தாலி கட்டி பார்த்துருக்கீங்களா? அப்படி இருந்தும் நான் இந்த ஆளோட வாழ வந்திருக்கேன்னா மாமூல் வாங்கி மாளிகை கட்டுவாருங்கிற நம்பிக்கை இல்லை தானே? காக்கி சிட்டக்காரன் பொண்டாட்டி கால்வயர் கஞ்சி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்திய நாட்டு பெண்கள் அழுது இந்த இந்தியன் தாத்தாவுக்கு தாங்காதுமா? டேய் லஞ்சம் வாங்கி தொலையண்டா. தாத்தா நான் எப்படி லஞ்சம் வாங்குறது? டேய் மாதவனுக்கு பதிலாக மடையான்னு போட்டுக்கடா. மீன் குஞ்சுக்கு நீந்தவா கற்றுக் கொடுக்கணும். காக்கி சட்டிக்கு கை நீட்டி கரன்சி வாங்கவா கற்றுக் கொடுக்கணும். ஊரம் பொண்டாட்டி தாலி எடுத்து கள்ளச்சாராயம் காய்ச்சலாம்பா. அவன்கிட்ட கை நீட்டு. தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு லாட்டரி டிக்கெட் மாதிரி டிக்கெட்டுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறா பார் மாமா பசங்க. அவன்கிட்ட கை நீட்டுறா. ஆர்சி புக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட டயரில் காற்று இல்லைன்னு சொல்லி அவங்கிட்ட கையை நீட்டு. ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு லேட் நைட்டில் வராம்ப்பா. அவன் மேலே சந்தேக கேஸ் போட்டு அவங்கிட்ட கையை நீட்டு. ராத்திரி 10 மணி ஆனால் போதும், கவர்மெண்ட் ஜீப் எடுத்துக்கிட்டு கையேந்தி பவன் வாசலில் நின்றுக்கிட்டு 10-20 அவங்ககிட்ட கலெக்ஷனுக்கு கையை நீட்டியா? அது தப்பு இல்லையா? தப்பு இல்லை. 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னு தப்பு செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. யார் அந்த 4 பேர்? உன்னை நம்பி இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் மேல் அதிகாரிகள். அந்த 4 அதிகாரிகளுக்காக நானையும் உள்ள நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். லஞ்சம் வாங்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காந்தியின் மறுபக்கம் எப்படி இருக்கு டைட்டில்? இதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சார்? இதெல்லாம் வந்து ஒரு டைட்டிலா சார்? காந்தியின் மறுபக்கம், சகிலாவின் முன்பக்கம் அப்படின்னு வைங்க, ஜனங்க முண்டி அடிச்சு தியேட்டருக்கு போவோம், கலெக்ஷன் கொட்டும். யோ, அப்படிலாம் டைட்டில் வச்சு படம் எடுத்தா என் பேர் என்ன ஆவருது? இப்ப என்னவா இவருக்கு ஊர்ல என்னவா பேரு கொடி கட்டி பறக்கிற மாதிரி பேசுறாரு சார்? உங்க பேரை சொல்லி பக்கத்து நாயர்கடல சிங்கிள் டீ கட்டேன்.
யார் இருந்தாலும் கேட்குறான். நீ என்ன சொன்ன? அவர் பெரிய டைரக்டருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறானா, ஏய் போடா ஆளுட பேரை இவ்வளோ எந்த போஸ்டின் காயில் போடா விட அப்படின்னு மிரட்டி தத்துறான் சார். யோ நான் என்ன சாதாரண ஆளா? டெல்லியில் இருக்கான் பாரு 10 மேதாவி, அவங்களுக்காக நான் படம் எடுக்கிறேன். இங்கே இருக்கிற டீ கடை பீடா கடைக்காரன் இவனுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுயா. என்னுடைய திறமையே வேறையா? தமிழ்நாடு அரசு என்னுடைய திறமை பாராட்டி 50 லட்சம் ரூபா மானியம் கொடுத்துருக்கு, தெரியுமா? எதுக்கு திரும்பி படம் அப்படி எடுக்க வேணான்னு சொல்றதுக்கா? இல்லையா, இந்த மாதிரி நல்ல அவார்டு படம் எடுன்னு சொல்லி 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு 50 லட்சம் ரூபா தான் மீதி ஆகுது. அது எல்லாத்தையும் வட்டிக்கே போகுது. ஏன் சார், ஏற்கனவே காந்தி படத்தை இங்கிலீஷ்காரன் எடுத்துட்டானே, அதை ஏன் நீங்கள் திரும்பி எடுக்கிறீங்க? ஏன், ஒரே தமிழ் படத்தை தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு படம் எடுக்கிறாங்க. அதை நம்ம ஜனங்க பார்த்துட்டு சில்வர் ஜூப்ளி ஆக்குறாங்க. அது தப்பு இல்லை, நான் படம் எடுத்த தப்பா? ஒரு இங்கிலீஷ்காரன் காந்தியை பற்றி படம் எடுக்கிறான், ஆனால் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தேசத்தந்தை காந்தி அடிகளை பற்றி நம்ம படம் எடுக்கலைன்னா நமக்கு தான் அவமானம். இப்போ பார், ஓப்பன் பண்ணால் காலையில் 4:30 மணிக்கு காந்தி பிரார்த்தனை கூட்டத்துக்கு வர்றாரு. அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள்லாம் சேர்ந்து கோரஸாக பாட்டு பாடுறாங்க. சார், இந்த இடத்துல பாட்டு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் சார். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ரெண்டும் சேர்ந்தால் சந்தேகம் எப்படி சார் இருக்கும்? யோ, இந்த படத்தில் நீ ஒர்க் பண்ண ஆசை இருக்கா இல்லையா? ஒழுங்கா கேளியா கதையை. இப்போ காந்தி கூட்டத்தோட உப்பு சத்தியாகிறதுக்கு போறாரு. என்ன, பிரிட்டிஷ் போலீஸ்காரங்க இதை தடுக்கிறதுக்கு வர்றாங்க. தேச தொண்டர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நடுவில் பெரிய ஃபைட் நடக்குதுயா? ஆமாம் சார். சார், இந்த படத்தில் ஃபைட்டு சூப்பராக இருக்கணும் சார். சூப்பர் சூப்பராக ஏன் கனல் கண்ணை இவங்களெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபைட்டை கம்போஸ் பண்ணேன் சார். சார், இந்த சிட்டிசனில் அஜித் குமார் அப்படி மேலே பறந்து பறந்து ஃபைட் பண்ணுவார், அது மாதிரி ஃபைட்டை கம்போஸ் பண்ணேன் சார். வெள்ளைக்காரங்கள்லாம் அடிபட்டு கீழே விழுறாங்க, ரத்த வெள்ளத்தில் துடிக்கிறாங்க சார். யோ, நீ இந்த படத்தில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்கா இல்லையா? இப்படி போராடி பல வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு ராத்திரியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இதை பார்த்து இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஒன்றா கூடி பாட்டு பாடுறாங்க. சந்தோஷமாக ஆடி பாடுறாங்களா சார்? சார், அந்த பாட்டு எப்படி தெரியுமா சார் இருக்கணும்? பாபிலோனா, அல்போன்ஸா, மும்தாஜி இவங்க மூணு பேரும் கம்பல்சரியாக இருக்கணும். தல 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 விடு தல 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 விடு தல எப்படி சார் இருக்கும்? சார் 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 விடு சார் 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 வாழப்படம். எப்படிப்பட்ட தலைவரை பற்றி படம் எடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த நாட்டுக்காக பட்டினி கடந்து பாடுபட்ட தேச தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுத்து அவார்டு வாங்கலான்னு பார்க்குறேன். நீ மும்தாஜோட டான்ஸு வசுந்தராஜோட சாங்கையும் வச்சு ஒரு கலைப்படத்தை கமர்ஷியல் படமாக்கி என்னை வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்க்குறேன். உன்னெல்லாம் 2 நாள் பட்டினி போட்டாதான்டா சரியாக வரும். 4 மாசமாக சம்பளமே தரல, ஏற்கனவே என்ன கொலை பண்ணி புரியுதா? இதை பார், நான் 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி மற்ற தமிழ் படம் மாதிரி நான் படம் எடுக்க மாட்டேன். என்னுடைய படத்தில் மும்தாஜ் கும்தாஜ் டான்ஸ் கிடையாது, தொப்புள் டான்ஸ் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, வல்கர் டைலாக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ தியேட்டரில் ஜனங்களே கிடையாது. தேவையில்லையா? என் படத்தை பார்க்கறதுக்கு டெல்லியில் 10 மேதாவிங்க இருக்காங்க, அவங்க படத்தை பார்த்து அவார்டு கொடுப்பாங்க, அது போதும். தாத்தா வந்து நிற்கிறாரு, உன்னை வச்சு படம் எடுப்பார் அவரு. அப்படியா? இவரா ப்ரொடியூசர் சார், வாங்க வாங்க. உங்கள் பணம் என்னும் கடலில் மூழ்கி முத்தெடுக்க ஆசைப்படும் என்னை ஏமாற்றி விடாதீர்கள். வாங்க வாங்க ப்ரொடியூசர். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாத நீ அவார்ட் படம் எடுக்கிறியா? அப்போ நீங்கள் ப்ரொடியூசர் இல்லையா? நான் ப்ரொடியூசர் இல்லைடா, புல்டோசர். சினிமா உலகத்தில் ஒன்றா போல கலைகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் பறிக்கிறதுக்கு வந்திருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்து படம் எடுக்க சொல்கிறாங்க, ஆனால் நீ அவார்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அந்த ப்ரொடியூசருக்கு கோடி துணி போத்துற. ப்ரொடியூசருக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறவங்களாம் பாம்பாயிலேருந்தும் ஆந்திராலேருந்தும் வயசு பொண்ணுங்களை ஃபீல்டில் இறக்கி வயிற்றில் ஆம்லெட்டு பம்பரான்னு விடுறாங்க, ஆனால் நீ கள்ளி காட்டில் கிழவி சொல்லி பொறுக்கிற மாதிரி படம் எடுக்கிற. அப்போ கதை சொல்ல வேண்டாமா? கதை யாருக்கு வேணும்? ஜனங்களுக்கு தேவை சதை தான். இன்றைக்கி அந்த மாதிரி படங்கள் தான் பிச்சுக்கிட்டு போகுது. பரங்கி மலை ஜோதி தேட்டரில் போய் பார், மவுண்ட் ரோடு கைட்டு தேட்டரில் போய் பார், பொரசவாக்கம் மோட்சன் தேட்டரில் போய் பார். ஜனங்க எதை எதிர்பார்க்குறாங்க, எதுக்கு அலையிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஜனங்களுக்கு நான் படம் எடுக்கிறதில்ல. நான் படம் எடுக்கிறது டில்லியில் இருக்கிற அந்த 10 மேதாவிங்களுக்கு. அப்படித்தானே? மும்முடி புண்ணியில் கோழி பண்ண வச்சுருந்த கோவிந்த உன்னை நம்பி படம் எடுக்க சொல்லி 1 கோடி ரூபாய் கொடுத்தான். நீ படத்தை எடுத்து
டெல்லிக்காரங்க கொடுத்த பதக்கத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டேன். ஆனா பணத்தை போட்ட கோவிந்த கழுத்துல தூக்க மாட்டிக்கிட்டான். ஐயா, பர்மா பஜார்ல பாத்திர கடை வச்சிருந்த பாண்டியன் பாத்திர கடையை வித்து உங்ககிட்ட பல கோடி ரூபாய் கொடுத்தாயா. நீ கடைசியில அவன் கையிலேயே பிச்சை பாத்திரத்தை கொடுத்துட்ட. உனக்கு எவனுமே பணம் கொடுக்காத போது பணம் கொடுத்து நான் உன்னை படம் எடுக்க சொன்னேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? ஷகீலா நடிச்ச இரவு வேட்டை படம் மாதிரி எடுத்து கொடுயான்னு எடுத்து கொடுத்தியா? பாம்பேலேருந்து வந்த ஹீரோயினுக்கு கர்ச்சீப்பில் பாவாடை கட்டி ஆட சொன்னேன். செஞ்சியா? தொப்புள் தெரியற மாதிரி தொடை தெரியற மாதிரி காமிக்க சொன்னேன். காமிச்சியா? நான் காம படம் எடுக்க சொல்லி உங்கள்கிட்ட பணம் கொடுத்தா நீ அவார்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லி காட்டையும் மேட்டையும் காமிச்சு என் கையில் திருவாட்டை கொடுத்துட்டியடா. அப்பா, தொப்புளை காமிக்கிறது, தொடையை காமிக்கிறது, ஆபாச வசனம் பேசுறது, இப்படிலாம் படம் எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்ப்பா, செத்து போயிடலாம். ஆமா, நீ சாகணும், நீ சாகணும். அப்பா என்னப்பா சொல்றீங்க? ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லைன்னு கோயில் கோயிலா அலைஞ்சும் உங்களுக்கு சாமி கை கொடுக்கல, பூதம் தான் கை கொடுத்துச்சு. அதான்ப்பா மாத்திரு பூதம். அப்படி தவமா இருந்து பெத்த பிள்ளைய கொல்றேன்னுங்கிறீங்களே. அப்பா நான் உங்க பிள்ளைப்பா. நீ என் பிள்ளையா இருந்திருந்தா நான் சொன்ன மாதிரி காமக்கண்ணு, காமராணி, காமசுந்தரின் படங்கள் எடுத்து கலெக்ஷன் பார்த்துருப்பேன். அப்பா தெரியாம செஞ்சுட்டேன்ப்பா. இன்னைக்கு நாட்டுல எல்லாரும் சொல்றத தெரியாம செஞ்சிட்டேன். எக்ஸ்கியூஸ், தெரியாம செஞ்சதாராது? நீ கலைஞன்லடா, விஷ செடி. நீ படம் எடுக்க பணம் போட்டவங்களாம் இன்னைக்கு கண்ணம்மா பெட்ட காரசவத்துக்குள்ள பொணமா கிடக்குறாங்கடா. இனிமேலும் நீ இந்த மாதிரி செய்கைகள் செய்ய நான் விட மாட்டேன். அப்பா, நான் குழந்தையா இருந்தப்ப நீங்க முத்தம் கொடுத்தீங்க, உங்க மீசை குத்துதுன்னு சொன்னேன், நீங்க மீசை எடுத்துட்டீங்க. அப்படி பாசமா வளர்த்த என்ன கொள்றேன்னு சொல்றீங்களே, வேண்டாம்ப்பா. டேய், என்னை பொறுத்த வரைக்கும் மகனும் மசரும் ஒண்ணுதான்டா, தேவையில்லைன்னு எடுத்துருவேன். இந்த இந்தியன் தாத்தாவை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பே கிடையாது, மரண தண்டனை தான். குடிங்க, கூட்டிட்டு போங்க. இவனை விடாதீங்க. பெத்த அப்ப நாயவன் வெறி பிடிச்ச நாய், கூட்டிட்டு போய் தூக்கில போடுங்க. வயசாகி போயிடுச்சோடைய கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. கலை படம் எடுக்கிறேன்னு, காம கண்ணி காம வெட்டன்னு செக்ஸ் படம் எடுக்க சொல்லி அலையிறான். பெத்த பிள்ளைய கொல்லுவ நாயவன். கலட்டு. இவர் யார் தெரியுமா? எங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகி. நாட்டில் நடக்கிற லஞ்ச லாவண்யம் ஊழல் இதெல்லாம் பார்த்து 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 பைத்தியம் ஆயிட்டாரு. நாலு பேர் நல்லவனா இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் லஞ்சம் வாங்கி இந்த நாடே அழியணும், புது யுகம் பிறக்கணும்னு நம்புறாரு. அதனால தான் இப்படிலாம்.